அடுத்ததாக ஜோதிஷ ஆதித்யா டி சாந்தா அவர்கள் ஒன்பதாம் பாவம் அதன் முக்கியத்துவம் பற்றி பேச உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக திரு ஜோதிஷ ஆதித்யா எல் தெய்வசிகாமணி அடுத்து பேச உள்ளார்கள். அதன் பிறகு இறுதியாக ஜோதிஷ ஆச்சாரியா ஆர் ஜெயபாலன் அவர்கள் பேசுகிறார்கள். மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எமது குரு திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், அரங்கில் வீற்றிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பேசப்போகும் தலைப்பு வந்து ஒன்பதாம் பாவமும் அதனுடைய முக்கியத்துவமும். 12 பாவங்களிலையும் பாவத்துக்கு இறையொருளால எந்த சிரமமும் இல்லாம அதை ஜாதகர் அனுபவிப்பார். அது மாதிரி ஒன்பதாம் பாவம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட தொடர்பு கொண்டால் அந்த குறிப்பிட்ட பாவத்தோட காரகங்களை தெய்வமே கொண்டு வந்து அந்த ஜாதகருக்கு தரும். அதே போல ஒரு குறிப்பிட்ட வீடு ஒன்பதாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டால் அந்த வீட்டின் காரகங்களில் ஜாதகர் அதிகமான அறிவையும் தெய்வ அனுகிரகத்தையும் பெற்றிருப்பார். ஒரு லக்னம் வந்து சிறப்பாக எந்த விதத்தில் லக்னம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த விதத்தையாவது லக்னம் ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்ளணும். மற்ற பாவங்கள் வலுத்திருந்து லக்னம் ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்வது வந்து ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம். ஒன்பதாம் பாவம் வந்து லக்னத்துக்கு முன் திரிகோணம் அப்படிங்கிறதுனால கடந்த கால வாழ்க்கை செயல்களால் ஜாதகருக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம், முன்பிரிவில் ஜாதகர் செய்த செயல்களால் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இதெல்லாத்தையும் ஒன்பதாம் பூவம் மூலம் அறியலாம். அதே மாதிரி ஒன்பதாம் பூவம் மூல தந்தையை பற்றியும் தந்தையோட ஆரோக்கியம், ஆயுள், தந்தைக்கும் ஜாதகருக்கும் உள்ள உறவு முறை, தந்தையால் ஜாதகருக்கு கிடைக்கும் சொத்து இது எல்லாத்தையும் ஒன்பதாம் பாவம் மூலம் அறியலாம். அதே போல ஒரு குழந்தை பாக்கியம் இதுக்கு வந்து ஐந்தாம் பாவம் லக்னம் குரு இதெல்லாம் தான் சாதகமாக தொடர்பு கொள்ளணும். மேற்கண்ட மூணில் ரெண்டு பாதிக்கப்பட்டாலும் குழந்தை பிறப்பு வந்து ஜாதகருக்கு மறுக்கப்பட்டதாகவே அமையும். ஆனால் கடைசியாக இறைசக்தியோட பாவங்கிற ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு சாதகமான நிலையில இருந்தா தெய்வ அனுகிரகத்தால ஒரு குழந்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி திருமண வாழ்க்கையில கூட ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒன்பதாம் பாவம் வலிமையா இருந்தா அவங்க திருமண வாழ்வில் மகிழ்ச்சியா இருப்பாங்க, தெய்வ அனுகிரகமும் அவங்களுக்கு இருக்கும். ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டதுனால் ஜாதகருக்கு அவரோட வாழ்க்கை துணை முந்தைய பிறப்பிலேயே தீர்மானிக்கப்பட்டது, பூர்வ ஜென்ம தொடர்பாலேயே இந்த பிறவில ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனார்கள் என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே வெளிநாடு போகணும், அது சுற்றுலாவோ உயர்கல்வியோ இல்லை நிறைய சம்பாதிக்கணுமோ எது வேணாலும் ஆசையா இருக்கலாம். ஒருத்தர் வெளிநாடு போவாரா, பிரச்சனை இல்லாமல் நிறைய சம்பாதிப்பாரா, வெளிநாட்டு பிரயாணத்தில் மன மகிழ்ச்சி அடைவாரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன்பதாம் பாவம் தான் நமக்கு தெரிவிக்குது. அதே போல பூர்வீக சொத்துங்கிறதும் ஒன்பதாம் பாவ காரகம். அந்த பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமா, பணமா கிடைக்குமா, இல்லை அதுக்கு ஈடான வேற அதை அனுபவிப்பாராங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல தான் அந்த ஒன்பதாம் பாவத்தை தான் இருக்கு. ஆன்மீகம்னு ஒரு விஷயமும் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 பாவங்கள் வலிமை பெற்று அத்துடன் குருவும் வலிமையாக சம்பந்தப்பட்டால் அவர் வந்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்வார், மற்றவர்களால் மதிக்கப்படுவார், வணங்கப்படுவார். நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் அவருக்கு நிறைய இருக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்வார், நேர்மையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்துவார். அடுத்து 1, 5, 9 பாவம் வலிமை பெற்று அதோட சூரியன் வலிமையாக சம்பந்தப்பட்டால் அந்த ஆன்மீகவாதி ரொம்ப கம்பீரமான தோற்றமா இருப்பாரு, அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபரா இருப்பாரு, மற்ற ஆன்மீகவாதிகளுக்கு தலைமை தாங்குவார். இவருக்கு வந்து கண்டிப்பா அரசியல் தொடர்பு இருக்கும். இவர் ஒரே இடத்துலதான் இருப்பாரு, மற்றவங்க தான் இவரை தேடி போகணுமே வழிய தன்னோட எடுத்து விட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டார். அடுத்தது 1, 5, 9 வலுவாக அமைந்து சந்திரனும் வலுவாக தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆன்மீகவாதி வந்து ரொம்ப அமைதியான வாழ்க்கையை நடத்துவார், ரொம்ப அமைதியான தோற்றத்திலையும் இருப்பார், தாய்மை உணர்வோடு இருப்பார், அவர் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார், அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்வார், தன்னோட இடத்தை அடிக்கடி மாத்திக்குவார். 1, 5, 9 பாவங்கள் வலிமை பெற்று புதனும் வலிமையாக தொடர்பு கொண்டால் அந்த ஆன்மீகவாதி வந்து சகல கலா கல்வி கற்றவராக இருப்பார், பல மொழிகள் பேசக்கூடியவராக இருப்பார், ஒரே சமயம் மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்ற மாதிரி பல செயல்களை செய்யக்கூடியவர், பத்திரிகை நடத்துவார், இன்டர்நெட், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதெல்லாம் சரளமாக கையாள்வார், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஆன்மீக தொடர்பாக அடிக்கடி பேசுவார், அவருடைய உரையாடல்களில் சிந்திக்க தூண்டும் நகைச்சுவை இருக்கும், பொது அறிவு வெளிப்படும், இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவராக இருப்பார்,
கண்டிப்பா ஜோதிட சாஸ்திரத்தை பத்தி அவருக்கு நல்ல நாலெட்ஜ் இருக்கும். அடுத்தது 1-5-9 பாவம் வலிமை பெற்று சுக்கரன் தொடர்பு கொண்டால் அவருக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையும் இருக்கும். கலை நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு, கேளிக்கைகள் ஆட்டம் இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை நடத்துவார், சொகுசு காரெல்லாம் இருக்கும். அவருக்கு வந்து தன்னை அழகா அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய ஆடை அலங்காரங்கள், ஆபரணங்கள்லாம் போட்டுப்பாரு. இவர் செய்யற, இவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிற பட்சத்துல உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கும், கேளிக்கையான விஷயங்களும் இருக்கும். இளைஞர் இளைஞர்கள் வந்து இவரோட கவர்ச்சிக்கு மயங்கி இவருக்கு ஈஸியா பக்தர்களா மாறிடுவாங்க. முக்கியமா இவருக்கு பெண் பக்தர்கள் நிறைய இருப்பாங்க. நீங்க யாரையாவது கற்பனை செய்து கொண்டால் அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. அடுத்து 1-5-9 பாவம் வலிமை பெற்று செவ்வாய் தொடர்பு கொண்டால் அவர் வந்து கட்டுமஸ்தான உடல் தோற்றம் இருக்கும். கராத்தே, குத்துச்சண்டை, ஆன்மீகவாதியா இருந்தா கூட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ரொம்ப தைரியசாலி, கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். மிச்சபடி ரொம்ப சுலபமா மற்றவங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் அவர் வந்து கொண்டு வந்துருவாரு. 1-5-9 பாவங்கள் சனி வலிமை பெற்று, 1-5-9 பாவங்கள் வலிமை பெற்று சனியும் வலுவா தொடர்பு கொண்டால் அந்த ஆன்மீகவாதி வந்து ஆன்மீக வாழ்வு வாழ்வார், சன்னியாச நிலையை மேற்கொள்வார். எந்த பொருளாதார சிந்தனையும் இல்லாது இருக்காது. கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். கொஞ்சம் தோற்றம் வந்து வயதான தோற்றம் தெரியும். விவேகமான முடிவுகளை எடுப்பார். ஆனால் விழா முயற்சி செய்வார். அவர் வந்து ஏதாவது மீட்டிங் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் காலதாமதமாக வருவார். ஆனாலும் மக்கள் அவருக்காக காத்திருப்பாங்க. அடுத்து ராகு. 1-5-9 பாவங்கள் வலிமை பெற்று ராகு தொடர்பு கொண்டார். அந்நிய மொழிகள்லாம் நிறைய பேசுறவராக இருப்பார். பேய், பிசாசு, மாந்திரிகம், கண்ணுக்கு புலனாகாத ஆவி தொடர்புகள்லாம் இருக்கும். சினிமாக்காரங்களோட கண்டிப்பாக இவருக்கு தொடர்பு இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டு ஆன்மீகவாதிகளையும் தொடர்பு இருக்கும். வெளிநாடுகள்லாம் இவருக்கு ஆசிரமம்லாம் இருக்கும். எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் இவருக்கு பக்தர்களாக இருப்பாங்க. இவருடைய ஆசிரமமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மது, போதைப் பொருள் எல்லாம் இவருடைய ஆசிரமத்தில் தாராளமாக குழகும். அடுத்தது கேது. 1-5-9 பாவங்கள் வலிமை பெற்று கேதுவும் தொடர்பு கொண்டால் எல்லாம் அவன் செயல், அவனின்றி எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு இந்த ஆன்மீகவாதி இருப்பார். கிட்டத்தட்ட முற்றும் துறந்த முனிவர் மாதிரி இருப்பாங்க. ஏழ்மையிலையும் இருப்பாங்க. இவர்கள்ட்ட உரையாடல்ல வேதாந்தம் பலமானதா இருக்கும். ரொம்ப மனோபலம் மிக்கவர். தனிமையில் இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவார். தவ வாழ்க்கையை மேற்கொள்வார், மௌன விரதம் மேற்கொள்வார். இவருக்கு வந்து மருத்துவம் பத்தின ஞானம் அதிகம் இருக்கும். இந்த ஆவியல தொடர்புகள், பில்லி, சூனியம், மாந்திரிகம் இவற்றுடையும் தொடர்பு இருக்கும். நேரமின்மை காரணமாக 9-ஆம் பாவம் குறித்து நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் பெரிதொரு சமயம் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வேளையில் தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து 9-ஆம் பாவம் அதன் முக்கியத்துவம் பற்றி ஜோதிஷ ஆதித்யா திருமதி டி சாந்தா அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். நன்றி. அடுத்ததாக ஜோதிஷ ஆச்சாரியா ஆர் எஸ் ஞானசேகரன் சேலம். ஆர் எஸ் ஞானிகளே வணக்கம். சாரஜோதிடத்தின் தனித்தன்மை, இந்த தலைப்பில் நான் சில கருத்துக்களை கூறி என் சிற்றூரை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் கட்டுரை ஒன்று இதே தலைப்பில் வரிசை எண் 7 பக்கம் 59 7 பக்கங்களில் விரிவாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுரை இந்த தலைப்பிற்கு சில விளக்கங்களை அளிக்கும் என்று நம்புகிறேன். உங்களை படிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாரம் என்றால் தாங்கி பிடிக்கும் அல்லது சப்போர்ட் அல்லது டிபெண்டன்ஸ் என்று உங்களுக்கு தெரியும். கிரகங்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் நட்சத்திர அதிபதிகளாக மாறி அவர்களது பலன்களை அளிக்கிறார்கள் என்பதுதான் சாரஜோதிடத்தின் சுருக்கமான விளக்கம். ஆனால் தனித்தன்மை என்றால் என்ன? பொதுத்தன்மை நின்றும் விலகி சற்று மாறுபாடு அமைவது தனித்தன்மையாகும். ஒரு பள்ளியில் பிரேயர் அசம்பிளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே சீருடையில் இருக்கும் பொழுது நாம் பார்க்கும் காட்சியை லக்னம் என்றும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பாகையில் செயல்படும் திறன் தனித்தன்மை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு சாதாரண உதாரணம் தான். இது சரியா தவறா என்ற ஆய்வதற்கு அவசியமில்லை. ஏன்னா ஒரு லக்னம் என்றால் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நிலையும், அதே சமயத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தனித்தன்மை இருக்கும் என்ற அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. 2 மணி நேர லக்ன பாவ அமைப்பில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. எல்லோருக்கும் ஒரே லக்னம் தான். ஆனால் பிறந்த நேர லக்ன ஆரம்ப முனைப்பாக வேறு வேறு அல்லவா? அதன் அடிப்படையில் தானே தலைவிதி என்கிற கொடுப்பினை நிர்ணயிக்கப்படும் என்பதை ஆராய வேண்டும். இதைத்தான் சாரஜோதிடம் மிகவும் விமர்சையாக சொல்கிறது. ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும்
அவர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் வெவ்வேறானவை என்பது எல்லாருக்கும் அனுபவபூர்வமாக கண்டிருக்கலாம். எனவே இவ்வுலகில் ஒருவர் போல் மற்றவர் இல்லை, எனவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். பொது பலன்கள் என்பது குறைந்த ஜனத்தொகை இருந்த அந்த காலத்திற்கு ஓரளவு பொருந்தியது. 100 கோடி ஜனத்தொகை உள்ள இக்காலத்திற்கு அது நிச்சயமாக பொருந்த வாய்ப்பில்லை. எனவே ஜோதிடத்தில் தனித்தன்மையான ஜாதகத்தினை கணிக்க வேண்டியது அவசியமாகிறது, அறிவியலை புகுத்த வேண்டியுள்ளது. இப்ப தற்சமயம் இப்ப இருக்கிற உலக ஒரு ஜனத்தொகையில சுயநலம் என்பது மிகவும் அதிகமாக ஏற்பட்டு விட்டது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம், வீடுகள் பல மாடிகளாகவும் தெருக்கள் 5 அடி அகலத்திலும் இருப்பதே ஒரு உதாரணம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி மனோபாவத்தில் உள்ள மக்களுக்கு பொது பலன்களாகவே பலன்கள் கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்பதை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜோதிடம் விஞ்ஞானமா இல்லையா என்றால் கண்டிப்பாக விஞ்ஞானம்தான். காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் அனைத்தும் விஞ்ஞானமே என்று பொது விதியே இருக்கிறது. ஆனால் இயற்கையின் ரகசியங்களை உள்ளடக்கிய விஞ்ஞானம் என்று இதனை சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். ஒரு எல்லாருக்கும் அறிந்த ஒரு சிறிய உதாரணத்தை உங்கள் முன் வைக்கிறேன். மருத்துவ விஞ்ஞானத்தில் நாம் சிறிது ஆராய்ந்து பார்த்தால் நமது உடல் பல்வேறு தசைகளால் ஆனது, தசைகள் பல்வேறு திசுக்களால் ஆனது, திசுக்கள் பல கோடி செல்களால் ஆனது. இந்த செல்களுக்குள்ளார ஒரு 20 ல் 1 பாகம் அந்த செல்லோட அமைப்பு, செல்லே ஒரு டெசிமல் பாயிண்ட்லேருந்து 6 0 6 0 போட்டு 1 போட்டு அந்த அளவு தான், அந்த மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் பரப்பளவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்ங்கிற பாயிண்ட்டு 20 ல் 1 பாகம் தான் இருக்குது. அந்த நியூக்ளியஸை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கிட்டு அந்த நியூக்ளியஸ்க்குள்ளார நியூக்ளியோலஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது நம்ம பாகையாக நாம் கணித்துக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ளார குரோமசோம்ஸ் இருக்குது, ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ஆக்டிவிட்டீஸ் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, அது ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக் இதில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த குரோமசோமும் இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ அமைப்பு தான் ஒரு மனிதனின் தனித்தன்மையை காட்டுகிறது. இது இத்தினோண்டு பொருளாக இருக்குதே அப்படின்னு நினைச்சு யாரும் சொல்றதில்லை. ஒரு மனிதனோட உடல் அமைப்பு, அந்த மனிதன் எந்த வாரிசிலிருந்து வந்தவன், அவன் தந்தை யார் தாய் என்பதை மிகச்சிறிய ஒரு உட்குறு அதுதான் அதை சொல்லுகிறது. இதே அமைப்பு தான் நான் விஞ்ஞான ஜோதிடம் என்று சொல்லுவதற்கு காரணம். காரணம் லக்ன பாவம் இருக்கிறது, அது ஒரு பாகையில் செல்கிறது, அந்த பாகையில் நட்சத்திரம் இருக்கிறது, உப நட்சத்திரம் இருக்கிறது, உப நட்சத்திரம் இருக்கிறது, உப 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 நட்சத்திரம் இருக்கிறது. இப்போ இந்த கடைசியாக இருக்கிற 3 அமைப்புகளும் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய தன்மைகளை, தனித்திறமைகளை, அவனுடைய தோற்றத்தை, அவன் சரீரத்தை, அவனுடைய இயல்புகளை எல்லாவற்றையும் சொல்லுகிறது என்று நாம் சொல்லுகிறோம். இது எப்படி இந்த மாதிரி அமைப்புகள் சொல்லும் என்று பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சாரஜோதிடம் பகுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் விஞ்ஞான தன்மையில் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு உதாரணமாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். மருத்துவ விஞ்ஞானத்தில் அந்த குரோமசோமும் ஆர்என்ஏ டிஎன்ஏ செய்வது சரி, இது பகுப்பாய்வு சரி என்று ஒத்துக்கொண்டால் இதுவும் சரிதான் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இது எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும்போது சூட்சம அதிசூட்சம நிலையில் வேலை செய்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதே பாரம்பரிய ஜோதிடத்தில் நாம் ஒரு ஜாதக பலனை நிர்ணயித்தாலும் கூட அதில் ஒரு தசானதன் செயல்படும் போது அங்கு எப்படி பலன் நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், இது வந்து எம்ஏ பாடத்திட்டத்தில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு, நீங்க விரிவை படிக்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 287வது பக்கத்தில் இந்த பாடம் இருக்குது. ஒரு மிதன லக்ன ஜாதகருக்கு புதன் லக்னத்தில் இருக்கிறது, திருவாதிரை 2ம் பாதத்தில் இருக்கிறது. இப்போ சந்திரன் கும்பம் என்கின்ற 9வது பாவத்திலையும் சனி 8ம் பாவத்திலையும் இருக்குது. என்ன சொல்லப்படுகிறது என்றால் பலன்கள் துல்லியமாக அறிவதற்கு அதில் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னாக்க, திருவாதிரை நட்சத்திரத்தின் அங்கிசநாதன் என்கிற ஒரு கிரகம் சந்திரன், துணை அங்கிசநாதன், அதாவது 3ம் பாதம் என்று சொல்லும்போது கும்பம் வந்து விட்டதனால் துணை அங்கிசநாதனாக சனீஸ்வரன் அமைகிறான். அப்போ புதனோட தசா புத்தி தசா வேலையை அங்கிசநாதனாத சந்திரன் 2ம் பாவத்தை முன்வைத்து துணை அங்கிசநாதன் சனி 8ம் பாவம் 9ம் பாவத்தை கொண்டு நடத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. இது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிறது. இதுக்கு மட்டும் எங்க இருக்கு புரூஃப்?
அப்போ இந்த மாதிரி பகுப்பாய்வுகள் அங்கேயும் இருக்கிறது. ஆனால் நாம் சொல்வதை ஏற்க முடியாது என்று சொன்னால் இதனை உண்மையாக நாம் புறக்கணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் தனித்தன்மை என்பது சார ஜோதிடத்தில் நாம் விஞ்ஞான கூற்றாக மாற்றுகிறோம் என்பது உண்மை. உண்மையில் நான் சார ஜோதிடத்தை விஞ்ஞான கூற்றாகத்தான் பார்க்கிறேன். என்னுடைய கட்டுரை நீங்கள் படித்தாலும் அதில் இதை பற்றிய விஷயங்கள் விரிவாக இருக்கும். தயவு செய்து படியுங்கள். அது கண்ணுக்கு நிச்சயமாக விருந்தாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். விமர்சனங்கள் இருந்தால் என் தொலைபேசியில் கூப்பிட்டு என்னை கேட்கலாம். சாரஜோதிட பகுப்பாய்வும் துல்லியமானது, விஞ்ஞான ரீதியானது, நம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும், அழுத்தமாக பதிய வேண்டும். ஒரு ஜாதகரின் தனித்தன்மையை லக்னபாவ நட்சத்திர அதிபதியும் உப அதிபதியும் தான் நிர்ணயிக்கிறார்கள். கிரகங்கள் மிக விரைவாக செல்வதில்லை, எனவே பலன் கூறுவதில் துல்லியம் கிடையாது. பாவங்கள் மிக மிக விரைவாக பயணிப்பதால் நிமிடத்தின் நிமிடம் மாற்றத்திற்கு உள்ளாகிறது. இதைத்தான் நான் விஞ்ஞான கூற்றாக சொல்லுகிறேன். இதன் அடிப்படையில் தான் நமது சாரஜோதிர நல்லாசிரியர் அவர்கள் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை சொல்லும். வெரி சிம்பிள். இதில் ஒன்றும் விளக்கமே தேவையில்லை. நான் இதுவரையிலும் பேசினவங்க மாதிரி 12 பாவத்தையும் 9 கிரகத்தையும் சொல்லி உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை.